அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மிக முக்கியமானது, மனைவி வழி குலதெய்வம். மனைவி வழி குலதெய்வத்தின் அவசியம் என்ன? கடந்த 20-30 ஆண்டு காலமாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமையின்மை, கருத்து வேறுபாடு, பிரிவினை இவைகள் அதிகமாக காணப்படுகிறது. சுமார் 40-55% மக்களிடையே கணவன் மனைவி ஒற்றுமையின்மை நிறைய இருப்பதற்கான காரணங்கள், கணவன் மனைவி தம்பதியரிடத்து கணவன் ஜாதகமாக இருந்தாலும் சரி, மனைவியின் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இவர்கள் இரு பேரும் வேறு வேறு தலைமுறையில் இருந்து வந்தவர்கள். அவர்கள் வழி அவரவர் வழி குலதெய்வங்களை அவரவர் மறந்து விடுவது, அவரவர் வழிபடுவது இல்லை. எடுத்துக்காட்டாக, இதே ஒரு 50 காலத்திற்கு முன்னால் இந்த குழப்பங்கள், இந்த ஒற்றுமையின்மை தன்மை, இந்த பிரிவினை என்பது இல்லை. 90-95% வரை குடும்பத்தினரிடையே இல்லை. இது எவ்வாறு சாத்தியப்பட்டது? அந்த காலத்தில் எவ்வாறு சாத்தியப்பட்டது? தற்போது இதனுடைய சாத்தியம், இதனுடைய அமைப்பு ஏன் குறைவாக இருக்கிறது, எந்த அளவிற்கு குலதெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் திருமண அமைப்புகள் சொந்த பந்தங்களுக்கு உள்ளேயே நடைபெற்றது. அந்த காலத்தில் திருப்பி அதே தாய்மாமன் அல்லது அதே உறவு முறைகளுக்குள்ளேயே அந்த சொந்த பந்தங்கள் விட்டு கொடுக்காமல் அவர்களுக்குள்ளேயே இருந்த அதே குலதெய்வமும் சொந்த பந்தங்களை விட்டு கொடுப்பது இல்லையோ, அதே குலதெய்வ வழிபாடு 1, 2, 3 குலதெய்வங்கள் சுற்றி சுற்றி அதே சமூகத்தினரிடையே இருந்து வந்துள்ளது. ஆகவே எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அது அவர்களுடைய குலதெய்வமாகவே, கணவன் வழி குலதெய்வமாகட்டும், மனைவி வழி குலதெய்வமாகட்டும், இரண்டு குலதெய்வத்தையும் இரண்டு பேருமே, கணவன் மனைவியாக இரண்டு பேருமே, அந்த மொத்த சமூகமுமே அது குலதெய்வங்களை வழிபட்டு வந்தவர்களது வாழ்வு நீண்ட காலம் நன்றாக அமைய பெற்றது. தற்பொழுது கணவன் வழி குலதெய்வத்தையும் கணவன் வீட்டாரும் மறந்து விடுகிறார்கள், அல்லது குலதெய்வம் நிறைய அன்பர்களிடத்தை தெரியவில்லை என்று கூறுகிறார்கள், அல்லது குலதெய்வ கோவிலுக்கு போவதே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அதே போன்று மனைவி வழியிலும் அதே நிலைமையை காண முடிகிறது, பல்வேறு அன்பர்களிடத்து காண முடிகிறது. குலதெய்வத்தை இரண்டு பேருமே திருமணம் முடிவாகும் நேரத்தில் மட்டுமே குலதெய்வத்தை வணங்குகிறார்கள். அதன் பிறகு குலதெய்வ வழிபாடு என்பது பல அன்பர்களிடத்து பல வருடங்களாக இல்லை. இது ஒரு மிக முக்கியமான காரணமாகும். அதாவது கணவன் வழி ஜாதகத்திலோ அல்லது மனைவியின் ஜாதகத்திலோ குலதெய்வ அமைப்பு கோளாறு, குலதெய்வ அமைப்பினால் பாதகங்கள், கிரகங்களின் அமைப்புகள், இருப்பிடம், பார்வை இருந்து அந்த திசாபுத்திகள் நடைபெறுமையானால், இத்தகையவாறு அவர்களிடத்து குடும்பங்களிடையே ஒற்றுமையின்மை, குலதெய்வ வழிபாடுட்டின் குறை காரணமாக, வழிபடுதல் இன்மையின் குறை காரணமாக இந்த குழப்பங்களை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டு விலகி இருக்கும் சூழல் ஏற்படுகிறது என்பதை மிக தெளிவாக கூற விரும்புகிறேன். ஆகவே குழப்பத்தில் இருக்கும் அல்லது குடும்பத்தில் ஒற்றுமையின்மை இருப்பவர்கள், குடும்பம் பிரிந்திருந்தாலுமே, குடும்பம் கோர்ட்டு வரை சென்று சட்ட ரீதியில் பிரிந்த தம்பதியர்களாக இருப்பவர்களாக இருந்தாலுமே, இவர்கள் இரண்டு பேரும் அவரவர் குலதெய்வங்களை வணங்குவதும், கூடுதலாக கணவன் வழி குலதெய்வத்தை மனைவி வணங்குவதும், மனைவி வழி குலதெய்வத்தை கணவன் வணங்குவதால் இருபேரும் நிச்சயமாக ஒன்று சேர முடியும். ஒன்று கூடுதலாக நான் இப்போது அடுத்து வர இருக்கும் தொகுப்பின் வீடியோ பதிவுகளின் தலைப்புகளை நான் முன்பே கூறிவிட விருப்பப்படுகிறேன். முதலாவதாக 2வது திருமணம் பற்றி அடுத்த தொகுப்பில் மீண்டும் ஒரு கருத்தை தெளிவாக கூற விரும்புகிறேன். இரண்டாவது புத்திர தோஷம். புத்திர தோஷம் என்பது அது 2-3 வகையாக சொல்லலாம். என்னவென்றால், புத்திரம் குழந்தை என்பது பிறக்காமல் இருப்பது, குழந்தையின்மை, அல்லது குழந்தை பிறந்து இறந்து விடுவது, அது குறுகிய காலத்தில் இறந்து விடுவது, அல்லது சில வருடங்கள் கழித்து குழந்தை இறப்பது, இவைகள் அனைத்தும் புத்திர தோஷத்தில் வரும்.
மூன்றாவதாக, மூன்றாவது தொகுப்பையும் கூற விரும்புகிறேன். முக்கியமாக ஜாதகத்தை ஏமாற்றி திருமணம் செய்யலாமா? அதாவது என்னுடைய சுய மேட்ரிமானி அனுபவத்திலும் பார்த்தது உண்டு. அதனுடைய முழுமையான விளக்கம், ஏமாற்று எந்த ஜாதகத்தை எப்படி ஏமாற்றி சாத்தியப்படுமா, சாத்தியப்படாதா, யாருக்கெல்லாம் சாத்தியப்படும், யாருக்கு சாத்தியப்படாது என்பதை மிக தெளிவாக கூற விரும்புகிறேன். அனைவரும் நம்மளுடைய சாய் கிராண்ட் மேட்ரிமானி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து தொகுப்புகளையும் பார்க்கும்படி, பயனுறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் நமது குடும்பத்தின் அனைத்து சேவையையும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். சாய் கிராண்ட் மேட்ரிமானி மேட்ரிமானி மேட்சிங் சேவையை கடந்த 1.5 வருடங்களுக்கும் மேலாக சேவையில் மிக குறைந்த கட்டணத்தில், முக்கியமாக ஜோதிட பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் அளித்து, ஜோதிடத்திற்கென்று தனியாக கட்டணம் இல்லாமல் இலவச சேவையாக அன்பர்களுக்கு அளித்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக பயிற்சி, சாய் கிராண்ட் ஆஸ்ட்ராலஜி ட்ரெயினிங் பயிற்சி நாம் ஏற்கனவே தற்போது பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. பயிற்சியில் விருப்பம் தெரிவிக்கும் மாணவர்கள் தங்களது பெயர், வயது, ஊர், இது 3 தகவல்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி பதிவு பெற்றுக்கொள்ளலாம். 1. 3வதாக தற்போது திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று விரும்பும் அன்பர்கள், நமது மேட்ரிமோனி குடும்பத்தில் பதிவு பெறாத அன்பர்களாக இருந்தாலும் திருமண பொருத்தம் வேண்டும் என்ற எதிர்பார்க்கும் அன்பர்கள் நேரடியாக எனது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நமது மேட்ரிமோனி குடும்பத்தில் பெண்கள் வரன் நிறைய இடங்களில் மிக குறைவாகவே இருப்பதன் காரணமாக இந்த சேவையை நாம் நமது குடும்பத்தில் பதிவு பெறாத அன்பர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.